குட் மார்னிங் சாம்பியன், திஸ் இஸ் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்தன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செமி சர்க்கிளுக்கும் ஒரு குவார்டர் சர்க்கிளுக்கும் வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சர்க்கிளுக்கு வந்து பை டி பவர் 4/64 தெரியும், செமினா ஆஃப்னு அர்த்தம். அப்போ பை டி பவர் 128, ஒய்வையும் அதே தான் பை டி பவர் 128 தான். போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டுத்தையும் கூட்டினா பை டி பவர் 4/64 வரும். இங்கே ரேஷியோ எடுத்திங்கன்னா ஐஎக்ஸுக்கும் ஐஒய்க்கும் 1 வரும். குவார்டர் சர்க்கிளுக்கு தெரியும், நீங்கள் வந்து அந்த பைடி பவர் 64 வந்து 1/4 போடணும், அப்போ பை டி பவர் 4/256 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் பைடி பவர் 4/256 தான், கூட்டிங்கன்னா பைடி பவர் 4/128 வரும். ரேஷியோ வந்து 1 தான். ஸோ இதில் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கிளை ஞாபகம் வச்சுக்கணும், சர்க்கிளை ஞாபகம் வச்சுட்டு செமினா ஆஃபால் பெருக்கணும், குவார்டர்னா 1/4 பெருக்கணும். இதுதான் வந்து இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இப்படி ஞாபகம் வச்சுட்டா நமக்கு ஃபார்முலா தனியாக ஞாபகம் வச்சு தேவையில்லை. ஃபுல் சர்க்கிள்லேருந்து செமி சர்க்கிளும், செமி சர்க்கிள்லேருந்து குவார்டர் சர்க்கிளும் நம்ம ஈஸியாக கண்டுக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.